Hello friends, welcome back to our channel Ananadhi Family. இன்னைக்கு சூப்பரான chicken gravy recipe தாங்க பார்க்க போறோம். இந்த chicken gravy எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நாங்க பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டோம். அல்டிமேட்டா இருந்துச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். குக்கர் அடுப்புல வச்சிட்டு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட நான் oil ஊத்திக்கிறேங்க. Chicken வந்து தொளியோட நீங்க சமைப்பீங்க அப்படினு சொன்னா 1 டேபிள்ஸ்பூன் போதுமானதுதான். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கட்டளவு போட்டுட்டு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோடயே சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க அப்பதான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு பாருங்க ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் வாசனைக்காண்டி பிரியாணி இலை 1 கிராம்பு 2-3 போட்டு ஏலக்காய் 2 போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல எண்ணெயோட போடையில ரொம்பவே வாசமா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேங்க பச்சை வாசனை போற அளவுக்கு இது நல்லாவே நம்ம வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்குள்ளேயும் நாம அரைக்க வேண்டியதை அரைச்சிரலாம் இஞ்சி பூண்டு அரைச்ச அதே மிக்ஸி ஜார்ல தாங்க நான் இப்ப அரைக்க போறேன் தேங்காய் 2 சில்லு கிட்ட எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன் ப்ளஸ் பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் ரெண்டுமே வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்து அரைக்கிறேங்க இது நல்லா ஃபைன் பேஸ்டா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் தேங்காய் கொஞ்சம் கூட திப்பி இருக்க கூடாது நல்ல பேஸ்ட் ஆயிரணும் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருந்தாலும் அது நல்லவே வந்து வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல 2 தக்காளி பழம் மட்டும் எடுத்து அதோட போட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காண்டி உப்பு இந்த ஸ்டேஜ்ல போட்டுட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேங்க பாருங்க நல்லவே குழஞ்சிருச்சு இப்போ நாம அரைச்சு வச்சிருந்தாலும் அந்த பேஸ்ட்டை இதோடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லவே வந்து வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்க கூடாதுங்க அந்த மாதிரி நல்லா வந்து சுருள சுருள வதக்கி விட்டுறணும் வாசமே நல்ல கமகமன்னு இருக்குங்க பாருங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்ல இந்த ஸ்டேஜ்ல நல்லா மஞ்சள் தண்ணில அலசி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனை அதை இது கூடயே சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் நான் 1/2 kg சிக்கன்ல இது செய்றேன் மசாலா எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிக்கனை வந்து பெரட்டி விடுறனால சிக்கன் நல்லவே டேஸ்டா இருக்கும் நம்ம தக்காளி வெங்காயத்தோட இந்த மாதிரி நல்லவே mix பண்ணிக்கோங்க ஒரு 5 நிமிஷம் இத மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் அப்பதான் அந்த புளிப்பெல்லாம் நல்லா சாரி சூப்பரா இருக்கும் பாருங்க நான் 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிச்சிட்டு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கறேன் பாருங்க சிக்கனோட கலரே லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும் ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்னென்ன மசாலா சேர்க்க போறோம் அப்படின்றதை பாத்துருவோம் மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நான் சேர்த்திருக்கேங்க தனி மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து 1 டீஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேங்க மல்லித்தூள் போறது நல்ல ஒரு கிரேவியா நமக்கு கிடைக்கும் நம்ம அனநதி ஃபேமிலி சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியா என்னோட வீடியோஸை நீங்க பார்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிக்கலாம் நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு இத நல்லாவே mix பண்ணிக்கலாம் எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்குங்க ஆனா ஃபைனலா வந்து நம்ம chicken வேக வைக்கல எண்ணெய் பிரிஞ்சு தனியா வரும் தேவையான அளவு இந்த ஸ்டேஜ்ல தண்ணி ஊத்திக்கோங்க 2 டம்ளர் தண்ணி வச்சாலே கரெக்ட்டா இருக்கும்ங்க போதுமானதா இருக்கும் அப்பதான் நல்ல கிரேவியா நமக்கு கிடைக்கும் தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு உப்போட அளவு காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க உப்பு பத்தலட்டனா போட்டுக்கோங்க உங்களுக்கு போட விருப்பம் இருந்தால் உருளைக்கிழங்கு ஒரு 2-3 கிட்ட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சமையா இருக்கும் நீங்க குழந்தைகளுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பை இதிலே சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் அடிக்க விட்டாலே போதுங்க சூப்பரா ரெடி ஆயிரும் இங்க பாருங்க அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு சிக்கனும் நல்லா வெந்திருச்சு உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்திருச்சுங்க சூப்பரா இருக்கு பாருங்க லுக்கே இது நம்ம சிம்ல வச்சிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டாலே போதுங்க நல்லவே எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சூப்பர் அட்ராக்டிவான கலர்ல நமக்கு கிடைச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you for watching my video